இளைஞர்கள் என்று கூறுகின்ற போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு உண்மையில் வழங்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டை எப்படியாக மாற்றி காட்ட முடியும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு என்பது அரிதாக காணப்படுகிறது. எங்களுடைய அரசியலை பொறுத்தவரையிலே எங்களுடைய நாட்டில் எவ்வளவு விதமான இளைஞர்கள் இந்த அரசியலில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியாக இந்த அரசியலை செல்வாக செலுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது மிகவும் குறைவு. இவைதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நீங்கள் சொல்வது போல இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது நம்முடைய நாட்டினுடைய அரசியல் செந்நறையில் பெற்றாக்குறையாக இருக்கிறது என்றால் இளைஞர்கள் செல்லும் பாதை நேரானதாக இருக்கிறதா எதிரானதாக இருக்கிறதா? தமக்கான பொறுப்பை மறந்திருக்கிறார்கள். அரசியலுக்குள் வர அவர்கள் வரவே இல்லையே. உண்மையில் நடுவர்கள் அவர்களே, அதாவது அவர்கள் நேர்மையமாக சிந்திக்கிறார்கள், ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. வாய்ப்புகள் ஒருபோதும் வழங்கப்படுவதில்லை, நாங்களாக உருவாக்கி கொள்வதுதான். பேசுங்கள். உருவாக்குவதற்கு அவர்கள் எங்களை விட்டு கொடுக்கிறார்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் தான் என்னுடைய இந்த அரசியலே நான் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எங்களுடைய முன்னிலையில் இருப்பவர்கள் சிந்திப்பதனால் அவர்கள் அந்த இடத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதால் நாங்கள் அந்த துறையிலே அந்த அரசியலிலே எங்களை கால் பதிப்பது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. வாய்ப்புகள் இல்லை என்று கூறினார்கள். இந்த சமுதாயத்திலே அண்மையிலேயே விக்டோரியா கொலிச்சை சேர்ந்த ஒரு மாணவி இலங்கையினுடைய கிரிக்கெட் அணிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் கிளிநொச்சி மண்ணிலே வறுமையிலே மாடிய ஒரு மாணவன் இன்று உலக குத்துச்சண்டை போட்டிக்கு சென்று கொண்டிருக்கிறார். முல்லைத்தீவிலே குத்துச்சண்டையில் பதக்கம் வென்று ஒரு மாணவன் இன்று சர்வதேச போட்டிகளுக்கு சென்றிருக்கிறார் என்றால் எங்கள் சமுதாயத்திலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய இளைஞர் சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர் சமுதாயத்தை தட்டி கழிக்காமல் அவர்களது சிந்தனை ஓட்டத்திலேயே என்று நீங்கள் உங்கள் மனநிலைகளை மாற்றி உங்கள் சிந்தனைகளை நேராக மாற்றுகிறீர்களோ அன்று உங்களுடைய பாதை நேரான பாதையாக இருக்கும். அதுவரை ஓடிக்கொண்டே இருங்கள். நகைச்சுவையை வைத்து அவர்கள் நிறைய இடங்களிலே மீம்ஸ் ட்ரோல்ஸ் மூலமாக நகைச்சுவை உணர்வை பெற்றுக்கொள்கிறார்கள். நகைச்சுவை மூலமாக மனதை லேசாக வைத்திருக்கிறார்கள். அவர்களிடையே படபடப்பும் இல்லை ஐயா, சலசலப்பும் இல்லை. ஆக அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். உள்ளம் மிதமான நிலையில் தான் அவர்களிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதே போல தியானம் யோகாசனங்கள் கூட இன்றைக்கு அதிக செல்வாக்காளர்களினாலே உந்து சக்தியாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் மூலமாக வருடா வருடம் பல கர்மயோகிகளும் யுவாச்சாரியர்களும் சமூகத்திற்கு விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இத்தகைய வழிமுறைகள் மூலமாக நேர்மறையான எண்ணங்கள் இளம் சமுதாயத்தினரிடையே அதிக அளவில் இருக்கத்தான் செய்கிறது என்பதுதான் உண்மை. இளைஞர்களுடைய பாதை என்றும் நேர்மயமானது என்று பேசி வருகிறார் பிரந்திகா. பிரந்திகாவை என்போடு அழைப்போம். கனியிட ஏறிய சுளையும் உச்சல் களையிட ஏறிய சாரும் இனியன என்பேன், எனினும் என் தமிழ் இனிது. அந்த வகையில் டான் அலைவரிசை ஊடாக இணைந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என் அன்பான வந்தனங்கள். இன்று ஒரு அருமையான தலைப்பு, அதாவது இன்றைய இளம் சமுதாயம் செல்லும் பாதை நேர்மயமானது எதிர்மயமானது. அந்த வகையில் எங்கள் அணியினர் சார்பாக இன்றைய இளம் சமுதாயம் செல்லும் பாதை நேர்மயமான பாதையாகவே உள்ளது என்ற துணைப்பொருளில் எனது அணிக்கு வலு சேர்ப்பதற்காக நான் இங்கு வந்துள்ளேன்.
உண்மையில் இந்த அரங்கத்தை ஆரம்பித்து வைக்கும் பொழுது கூட நடுவர் அவர்கள் பாரதியாரின் பாடல்களை கூட அடிப்பொருளாக எடுத்து பல விடயங்களை எங்களுக்கு கூறியிருந்தார். அதில் ஒன்று இரண்டு விடயங்களை உங்களுக்கு கூறலாம் என நினைக்கின்றேன். அதில் அவர் ஒன்று கூறியிருந்தார், சிறுமை கண்டு பொங்குவான், தெளிமை கண்டு விளங்குவான் என்று. இன்று தலைப்பு இன்றைய இளம் சமுதாயம் செல்கின்ற பாதை. இங்கு வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது கேள்வி. நாங்கள் தெரிவு செய்த பாதை சரியானதா? நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை இன்றைய இளம் எமது சமுதாயத்திற்கும், சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கும் நாம் எமது சமுதாயத்திற்கு நல்லவற்றைத்தான் கொடுக்கின்றோமா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. அந்த வகையில் நாங்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதே நமது ஆணித்தரமான விவாதம். அதற்கு முதல் எதிர்த்தரப்பில் இருந்து வந்தவர்கள் நம்மிடம் அநேக கேள்விகளை கேட்டிருந்தார்கள், பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இவை அனைத்திற்கும் பதில்களை கூறிவிட்டு எமது வாதத்திற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். உண்மையில் எதிரணியின் தலைவர் வந்து மிக அழகாக மிகவும் காத்திரமான பேச்சை ஒரு நிகழ்த்தியிருந்தார். அன்றைய காலங்களில் வீரம் விளைந்த மண்ணாக இருந்தது. அன்றைய காலங்களில் எல்லாம் எப்படியெல்லாம் இளைஞர்கள் துடிப்புடன் நின்று எல்லாம் நமது இனத்திற்காகவும் நமது மண்ணிற்காகவும் போராட்டத்தை நிகழ்த்தியிருந்தார்கள். இன்று அந்த வேகமும் விவேகமும் உங்களிடம் உள்ளதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். நடுவர் கூட நமது தலைவர் கேட்கும் போது ஒரு கேள்வியை கேட்டிருந்தார், அரசியலுக்குள் நீங்கள் பிரவேசித்து விட்டீர்கள் என்றால் உங்களது பிரவேசம் இங்கு பூச்சியம் நிலையில் உள்ளது என்று கூட கூறியிருந்தார்கள். நாங்கள் என்ன கூறுகின்றோம் என்றால், மாற வேண்டியது நீங்கள், இந்த சமுதாயம். நீங்கள் 80-90 வயது எட்டியும் 10 வருடமாக தீபாவளிக்கு தீர்ப்பு கொண்டு வருவோம், தீபாவளிக்கு தீர்ப்பு கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் அந்த சமூகத்தையே நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் எங்களுக்கான பிரவேசத்தை இங்கு யாரும் தரப்போவதில்லை. நீ இல்லை, நீ இரு என்ற ஒரு அடக்கு முறைக்குள் தான் நாங்கள் இங்கு இருக்கின்றோம். இங்கு நாங்கள் வாழைப்பழத்தையே பார்க்கவில்லை என்றால் எப்படி அதை எடுத்து உண்பது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் எங்களுக்கான பிரவேசம், எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் தருவதும் இல்லை, எங்களை நம்பிக்கை வைப்பதும் இல்லை என்பதுதான் எம்முடைய குற்றச்சாட்டு. அருமையாக கூறுவார்கள், சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்பது. இன்று அனைவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிம்பம் எம்மை பொறுத்தவரையில் அப்படித்தான் இருக்கின்றது. எங்கள் அனைவரையுமே எதுவும் தெரியாத ஒரு சிறு பிள்ளைகளாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எம்முடைய குற்றச்சாட்டு. அதற்குள் ஒரு முதல் தலைவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார், இந்த நாட்டையும் பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்ப உங்களிடம் சிந்தனைகள் இருக்கின்றனவா என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். உண்மையில் நாங்கள் இங்கு நினைத்திருந்தால் நீங்கள் கூறியது போல் நாங்களும் கடவுச்சீட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேலை வாய்ப்பு தேடி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். சிலர் செல்கின்றார்கள், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பலர் இன்றும் பொருளாதார துறையில் இருக்கின்றார்கள், வணிகத்துறையை கல்வி கற்கின்றார்கள், பொருளியல் துறையில் இருக்கின்றார்கள். எத்தனையோ விதமான இயற்கை முறைகளை பயன்படுத்தி பொருளாதார பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று எத்தனையோ விதமான ஆய்வுகளை நம்முடைய சக மாணவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அனைத்தும் வியப்புக்குரியவையே. அது வெற்றி தோல்வி என்பது இரண்டாம் பட்சம். ஆனால் நாங்கள் அந்த முடிவுகளை சரியாக எடுத்து விட்டோம், அதுதான் உண்மை. உண்மையில் கூறியிருந்தார்கள், இன்று லிவிங் டுகெதர் கல்ச்சரில் எல்லாம் இருக்கின்றார்களே. இந்த இரண்டாம் விவாதியுடைய விவாதம் இரண்டே இரண்டுதான். அதாவது நாங்கள் பண்பாட்டை கெடுக்கின்றோம், தொழில்நுட்பத்தை கெடுக்கின்றோம் என்பதுதான். நிச்சயமாக இல்லை. அப்படி பண்பாட்டை கெடுக்கின்ற ஒரு இளம் சமுதாயம் தான் நாங்கள் என்றால் இன்றெல்லாம் திருவிழாக்களில் ஆலயங்களில் சென்று நாங்கள் அங்க பிரதட்சணை செய்யக்கூடிய ஆண்களையும் நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம், பக்திமயமான பெண்களையும் பார்த்திருக்க மாட்டோம். இன்றும் நமது காலகட்டத்தில் அதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆலயங்களில் இளம் சமுதாயத்தினரும் அந்த சாமி காவி அந்த வீதி வருவதில் அவர்களும் ஈடுபாட்டுடன் இருக்கின்றார். இங்கு யாரும் பண்பாட்டை சீரழிக்கவில்லை, பண்பாட்டை மேன்மையுறத்தான் செய்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் கூறினார்கள், ட்ரக் சொசைட்டியாக இன்றைய இளம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றால் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி ஒன்றை உருவாக்குவதற்காக கூட இத்தனை இளைஞர் பேரணிகள் உருவாகிவிட்டன. அண்மையில் அற்புதமான ஒரு ஏற்பாடை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினை செய்திருந்தார்கள். அதாவது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து இந்த பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடியை தீர்க்க முகமாக சைக்கிள் நடைபவனியை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு முன்னேற்றகரமான நேர்பாதைக்கான வித்து இல்லையா? இப்போதெல்லாம் யாரும் அந்த காலங்களில் எல்லாம் 25-26 வயதிலேயே திருமணம் என்ற ஒன்றிற்குள் தள்ளி அவர்களை பிடிக்கின்றதோ இருவருக்கும் இருவரையும் பிடிக்கவில்லையோ வாழ்ந்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. இன்று அப்படி அல்ல.
ஒரு சுயமாக யோசிக்கக்கூடிய ஒருவர் தனது குடும்பத்தை யோசிப்பார், தமது பொருளாதார நலத்தை பற்றி யோசித்து இன்று 30 வயது ஆனாலும் 35 வயது ஆனாலும் தங்களுடைய குடும்ப பாரங்களை குறைத்து விட்டுத்தான் தமக்கான ஒரு திருமண பந்தம், தமக்கான ஒரு வாழ்க்கையை எத்தனையோ இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிதர்சனம். அன்றைய கால பண்பாட்டில் எல்லாம் சாதி வரி, சாதி என்கின்ற ஒன்று மிக ஆணித்தரமாக இருந்தது. நீங்கள் சொன்ன அதே வீரம் விளைந்த மண்ணில் தான் இதுவும் அத்தனை கொடியது ஒரு விடயமாக இருந்தது. இன்று நாங்கள் எல்லாரும் நோ காஸ்ட் போர்டோடு தான் இங்கு இருக்கின்றோம். யாரும் யாரையும் நீங்கள் இந்த சாதியா அந்த சாதியா இப்படி இப்படி சமூகத்தில் எந்த ஒரு பரிமாணமும் இல்லாத ஒரு விடயத்தை எடுத்து வைத்து இங்கு நாங்கள் யாரும் இருக்கவில்லை. இப்படி எத்தனையோ விடயங்களை நாங்கள் இங்கு மாற்றிவிட்டோம். அதுதான் உண்மை. நாங்கள் ஒரு காலத்தில் டிபெண்டன்ட், அதாவது பிறரை தங்கி இருந்தோம். இன்று இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரமாக இருக்கின்றோம். இதுதான் வித்தியாசம். நாங்கள் சுதந்திரமாக யோசிக்கின்ற ஒரு தன்மையை உண்மை நேர்வழியில் தான் இட்டு சென்று கொண்டிருக்கின்றது. இன்று கல்வியாக இருக்கட்டும் சரி, தொழில் வாய்ப்புகளாக இருக்கட்டும் சரி, அத்தனையிலுமே எத்தனையோ எத்தனையோ புது புது புரட்சிகளை நாங்கள் இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள், கூட்டு குடும்பம் கருக்குடும்பம் என்று எல்லாம் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை கூறியிருந்தார்கள். உண்மையில் இன்று கூட்டு குடும்பமாக இருக்கின்ற அளவிற்கு நம்முடைய வசதி வாய்ப்புகள் அந்த அளவுக்கு பெரிதாக இருப்பதும் இல்லை. ஒருவித பாதுகாப்பு பயம் இப்படி போன்ற விஷயங்களில் கருக்குடும்பத்தில் தங்கியிருப்பது, ஒரு விதத்தில் கருக்குடும்பத்தில் தங்கியிருப்பது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. மற்றது 12 அடியில கட்டோட் வச்சு பால் ஊத்துற ஒரு சொசைட்டி இருக்குது இருக்குன்னு சொன்னா அதே இளம் தலைமுறையினர் தான் முள்ளிவாய்க்கால் பேரணிக்காக எத்தனையோ மோட்டார் சைக்கிள்ல இருந்து போலீஸ்காரர் துரத்தி அடிச்சும் ராணுவம் மீறியும் தங்கட சொந்தத்துல இருக்கிற அம்மாமார், தங்கட சித்தியாக்கள், தங்கட அம்மாமார் போகணும் அங்க நினைவு கூறணும்ன்றதுக்காண்டி வழியமைச்சு கொடுத்ததும் அவதான். இப்படியும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நீங்க சொல்ற எல்லாரும் 100%ல வெறும் 25% மட்டும்தான் இருக்கணும், 25% இருக்கணும். மிச்ச 75% நாங்க எல்லாருமே நேர் வழியில போறத பத்தி எப்பவோ யோசிச்சாச்சு. அந்த வழியில தான் நாங்க போய்கொண்டிருக்கிறோம். அரசியலோ பொருளாதாரமோ சமூகமோ குடும்பமோ காதலோ எல்லாத்திலையும் முன்னைய காலங்கள்ல இருந்த சமுதாயத்தை விட முன்னைய கால சமுதாயங்கள்ல இருக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளையுமே உடைத்து எறிந்து நாங்கள் ஒரு நேர்வழியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பாதை சரியானது, வெற்றி தோல்வி என்பதை விடுத்து நாங்கள் செல்லும் பாதை நேராகத்தான் உள்ளது என்பதை கூறி வாய்ப்புக்கு மிக்க நன்றி, பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிருந்திகாவினுடைய விவாத நுணுக்கம் என்பது எதிரணியினர் என்ன செய்கிறார்கள் என்றால் விதிவிலக்குகளை விதிகளாக கொண்டு வந்து இந்த அரங்கிலே நிறுத்துகிறார்கள். எங்கும் விதிவிலக்குகள் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும், அதை வைத்துக் கொண்டதை பெரிதுபடுத்தி விடாதீர்கள், இனி இவர்கள் அந்த பாதையிலே தான் பயணிக்கிறார்கள் என்றார். இரண்டாவது, காலமாற்றத்திற்கு ஒவ்வாத பல விடயங்களை ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதை இன்றைக்கும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கலாசார இறுக்கங்களுக்குள்ளே நின்று கொண்டு இளைஞர்களை குறை சொல்லி விடாதீர்கள். அவர்கள் புதிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே புதைக்கப்பட வேண்டிய அல்லது கைவிடப்பட வேண்டிய பல விடயங்களை கலாசார விடயங்களிலிருந்து அவர்கள் புதைத்திருக்கிறார்கள் அல்லது தூக்கி எறிந்திருக்கிறார்கள். சமுதாயத்திலே ஒரு சக மனிதனுக்கு இன்னொரு சக மனிதன் ஒத்தவன் அல்ல, சமரானவன் அல்ல என்ற அந்த அடிப்படை கட்டமைப்பை தகர்த்து இருக்கிறார்கள். அந்த விடயங்களை எல்லாம் சாதித்திருக்கிறார்கள். பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவருடைய புதிய சிந்தனையும் புதிய உத்வேகம் என்பதும் இந்த நாட்டுக்கு புதிய சிந்தனையையும் புதிய தலைமைத்துவத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது. எங்கேனும் ஓரிரண்டு பேர் விதிவிலக்கானவர்களாக இருக்கின்ற பொழுது அவற்றை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இளைஞர் சமுதாயத்தின் மீது குற்றத்தை சுமத்தி விடாதீர்கள் என்பதுதான் அவருடைய அடிப்படை விவாதமாக இருக்கிறது. வாய்ப்புகள் தங்களுக்கு தரப்படுகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அரசியல் கதிரியாக இருக்கட்டும் அல்லது சமூக தலைமைத்துவமாக இருக்கட்டும், பெரியவர்கள் அந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் என்று அழுங்கு பிடியாக இருக்கின்ற பொழுது எப்படி இளைஞர்கள் அதிலே போய் இருக்க முடியும் என்று கேட்டார்கள். கடந்த வாரம் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி கதிரையில் கூட போய் இருந்தார்கள். இந்த காலிமுகத்தினுடைய போராட்டத்திலே ஜனாதிபதி கதிரையிலே போய் இவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, அவர்கள் இளைஞர்கள் வர வேண்டும். இன்றைக்கு பல தேசங்களிலே பல நாடுகளிலே வயதிலே குறைந்தவர்கள் அந்த அரசாங்கத்திலே ஆட்சியை பிடிக்கிறார்கள், ஆட்சியை கைப்பற்றி கொண்டு நேரான பாதையிலே போகிறார்கள். அந்த தேசம் அப்படி மலர வேண்டும் என்ற விதமாக அவருடைய கருத்து இருந்தது. இப்பொழுது இந்த பட்டிமண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளர் எதிரணியினுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்வதற்காக மதுஷா அவர்களை என்போடு அழைக்கிறோம். பாருங்கள் மதுஷா. தமிழ் அன்னைக்கும் நடுவர் அவர்களுக்கும்
என் தரப்பு வாதிகளுக்கும் எதிரணியினருக்கும் டான் உறவுகளுக்கும் என் இன்னேர வந்தனங்கள். இன்றைய தலைப்பானது இன்றைய சமுதாய இளைய சமுதாயத்தினர் செல்லும் பாதை நேரானதா அல்லது எதிரானதா? நிச்சயமாக தங்கை, நீங்கள் கூறினீர்கள் 75% நேராக செல்கிறார்கள் என்று. அவ்வாறு நேராக சென்றிருப்பார்களாயின் இவ்வாறானதொரு தலைப்பு கூட வந்திருக்காது இந்த மேடைக்கு. எல்லாருமே தொடங்கினார்கள், அரசியல் கதிரைக்கு வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு வேண்டும். ஆம், அரசியல் கதிரைக்கு எமக்கு வாய்ப்புகள் வேண்டும் நடுவர் அவர்களே. ஆனால் வாக்களிப்பதற்கு எம் அனைவருக்கும் சந்தர்ப்பம் உண்டு. அவ்வாறான வாக்குகளை எம் இளைய சமுதாயத்தினர் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்? நேரானதாகவா பயன்படுத்துகிறார்கள்? உண்மையிலே நாம் இப்போது பார்ப்போமானால் எமது இளம் சமுதாயம் எமது இனத்தை கூட பற்றி கவலைப்படாமல் தரப்படாத வேலை வாய்ப்புக்காண்டி தமது ஒரு சுயநலத்துக்காண்டி யாரோ ஒரு அரசியல்வாதி வேலை வாய்ப்பு தருகிறேன் என்றால் அவர்களுக்காக தமது வாக்குரிமைகளை கூட விட்டு எமது இனத்தை அழிப்பதற்கு உறுதுணையாக இருப்பவர்களும் இந்த காலத்து இளைஞர்கள்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக பொருளாதாரம் பற்றி கூறினார்கள். அதிலும் ஜதுஷனண்ணா யூடியூப் பற்றி கூறினார். ஆம், இளைஞர்கள் உங்களிடம் திறமை இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் நல்லாக சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் திறமையை மட்டுமா வைத்து கொண்டு யூடியூப்பில் சம்பாதிக்கிறீர்கள்? இல்லை, எங்கே எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இந்த பழம் இருக்கு, அந்த சாக்லேட் இருக்கு, இப்படி நாங்கள் இருக்கிறோம், இன்றைக்கு இந்த வீட்டை போய் வாழையிலையில சாப்பிட்டோம் என்று ஒரு வீடியோ அற்பசொப்ப வீடியோவை விலக்கு விட்டுத்தானே நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிச்சு ஒரு நாளில் அம்பானியாக பார்க்கிறீர்கள்? இதுதான் இளைஞர்கள் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் முறையா? போதை பொருட்கள் பற்றி எல்லாம் கதைச்சிருங்க. என்னண்டா, எங்களை இடத்துல அதாவது வல்ல வழியில அண்மையில போதை பொருள் கூடி ஒரு இளைஞர்கள்ல ஏற்பட்ட கை சலசலப்புல தான் ஒருவர் மரணம் அடைஞ்சார். அதே போல அதுக்கு அடுத்த கிழமையே மல்லாகத்திலும் மரணம் நிகழ்ந்தது. ஏன்? இந்த போதை பொருளால. உங்களுக்கு தெரியுமா, போதை பொருள் வியாபாரிகளாகவும் முகவர்களாகவும் தற்போது செயற்படுபவர்கள் பிரபல்யமான பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களே, அவர்களிடம் இருந்துதான் இந்த போதை பொருளே வெளியே செல்கிறது. இதுவா நீங்கள் நேரில் செல்லும் பாதை? அடுத்ததாக அண்ணா சொல்லி இருந்தார் மீம்ஸ் ட்ரோல்ஸ் பத்தி. அதாவது இவர்களின் இளைய சமுதாயத்தினர் மீம்ஸினூடாகவும் ட்ரோல்ஸினூடாகவும் தங்கள் சமூகத்தை நெறிப்படுத்துகிறார்களா? எவ்வாறு ஒரு பெரியவரை புண்படுத்துவதாக இருந்தாலும் கூட, உங்கள் வயது சமூகத்தினரை புண்படுத்துவதாக இருந்தாலும் கூட, அதுவும் இந்த மீம்ஸ் ட்ரோல்ஸ் தான். அதோடு இந்த பிராங்க் வீடியோ என்றெல்லாம் செய்வது முதியவர்கள் அல்ல, இன்றைய இளைய சமூகத்தினர் தான். அதன் மூலம் ஒருவரின் மனம் எவ்வாறு வேதனைப்படுகிறது என்பது கூட அவர்களுக்கு கவலை அல்ல. அவர்கள் தங்களுக்கு காசு வந்தால் சரி என்ற சுயநல புத்தியினுடன் தான் இந்த மீம்ஸ் ட்ரோல் பிராங்க் வீடியோவும் செய்கிறார்கள். அடுத்ததாக அந்நிய செலாவணி. வெளிநாட்டுக்கு போனா அந்நிய செலாவணி வருமா? நடுவர் அவர்களே, இப்படி இப்படி சொல்லி சொல்லி புலம்பெயர் தேசத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் எங்களுக்கு இப்ப டொலர் அனுப்பியிருந்தா இலங்கையில டொலருக்கு தட்டுப்பாடே வந்திருக்காது. நாங்கள் இப்ப ஒரு ஆளுக்கு ஒன்று அனுப்பினாலே போதும். உண்மைதான், நாங்கள் இப்ப டொலருக்காண்டி வெளிநாட்டுக்கு போவோம், சிட்டிசன் கிடைச்சோனே சரி வீட்டை இருக்கிறாக்களையும் அங்கேயே கூப்பிடுவோம். இலங்கை என்னத்துக்கு? இலவச கல்வியும் தேவையில்லை, இலவச உணவும் தேவையில்லை, இலவச சீருடையும் தேவையில்லை, சேவையும் வெளிநாட்டுக்கு தான், டொலரும் வெளிநாட்டுக்கு தான். இவே டொலர் தரத்தான் இப்ப வெளிநாட்டுக்கு போக போயிடுமா? என்னையா கதை இது. அடுத்ததாக கோல்ஃபேஸ் போராட்ட களத்துக்கு போச்சினமா, சைக்கிள் பேரணிக்கு போச்சினமா? உண்மைதான், இல்லை என்று சொல்லல. ஆனா உங்கட இளைய சமுதாயம் தானே ஓவியாக்கு ஒரு ஆமி, பிடிஎஸ்க்கு ஒரு ஆமி என்று பேரணி பேரணியா ஒவ்வொரு அணியையும் வச்சு யாரோ ஒருத்தன் தமிழ்லயே எங்களுக்கு என்னென்னு கதை கேளாது, ஆனா கொரியன் பாசையில இருக்கிற பிடிஎஸ்க்கு ஒரு ஃபேன், கொரியன் பாசையில சோருக்கு என்ன சொல்லுறான், அழகுக்கு என்ன சொல்லுறான் என்று தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்ல எத்தனை சொல் புறநானூறு அகநானூறுல என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லை, நிச்சயமாக இல்லை.
அடுத்ததாக தங்கை சொன்னார், நோ காஸ்ட் கோல் செல்கிறீர்கள், நிச்சயமாக அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம்தான். ஆனால் தங்கச்சி, போன மாசம் கூட எங்களை இந்தியா அயல் நாடான இந்தியால கௌரவ கொலை நடந்திருக்கு. அது என்னத்துக்காண்டி? சாதி இல்லாமலா நடந்தது? தனது சாதியை விட்டு தங்கை வேறொரு சாதியினருடன், அதுவும் அவர்களது சாதியை விட உயர் சாதி ஒருவரை காதலித்து திருமணம் செய்து விட்டார்களா? வாதங்கை என அரவணைத்து அவர்களை கொலை செய்ததும் நோ காஸ்ட் கோலிலா? எல்ஜிபிடிக்யூ சமூகத்தை பற்றி எமது உங்கள் அணியினர் கூறியிருந்தார்கள். நிச்சயமாக அவை வரவேற்கப்பட வேண்டியவை. ஆனால் உங்கள் சமுதாயம் தானே லிவிங் டுகெதரிலும் காதல் வலைகள், அதாவது காதலை பற்றி உங்களது சமூகம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் வச்சிருக்கண்டா? பண்ணையில் அண்மையில் ரெண்டு சம்பவம் நடந்தது. ஒன்று பெட்ரோலுக்கான காதல், அதாவது பெட்ரோல் வேணுமென்றதைக்காண்டி காதலினும் வலை விரிச்சு காதல் நாடகமாடும் சமூகமும் உங்களுடைய இளம் சமூகம் தான். பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்கிறது, அது அதுவும் ஒரு காரணமா பெட்ரோல் தட்டுப்பாடுக்கு? ஆனால் அதற்காக காதலை பயன்படுத்துவது ஒரு சரியில்லாத வேலைதானே நடுவர் அவர்களே? அதே போல காதலிச்ச பெண்ணை கூப்பிட்டு கழுத்தறுக்கும் சமூகமும் உங்கள் இளம் சமூகம் தானே. அதில் நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் கூறிவிட முடியாது. அடுத்ததாக உணர்வுகள். இந்த சமூகத்தின் உணர்வுகள் எவ்வாறு இருக்குண்டா? ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஸ்டேட்டஸை போட்டால் சரி, ஃபீலிங் ஹாப்பி, ஃபீலிங் சேட், ஃபீலிங் லவ்லி, ஃபீலிங் ஹங்க்ரி, எல்லாமே இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் மட்டும்தான் இருக்கு. இணையத்தை விட்டு வெளிவார எந்த ஒரு இளைஞருமாக இல்லை. அவர்களின் வாழ்க்கையில் என்ன துன்பமோ துயரமோ கஷ்டமோ அல்லது ஒரு மகிழ்ச்சியோ அனைத்துமே ஃபேஸ்புக் மூலமும் வாட்ஸ்அப் ஊடாகவும் தான் பகிரப்படுதே ஒழிய, அதை விட அவர்கள் அந்த உணர்வுகளை உள்ளடக்கிறதால தான் உங்களோட இளம் சமுதாயத்துல தான் தற்கொலைகளும் இப்போது கூடிக்கொண்டு வருது. அதற்கு முக்கிய காரணம் இந்த இணையம். அதே நேரம் உங்களோட இளம் சமுதாயம் குடும்பத்திலும் சமூகத்திலும் மிகவும் அக்கறையா இருக்கண்டா? 27 வயதான ஒரு குடும்ப நபர் இணையத்தின் பப்ஜி விளையாடி அவரது 1.5 வயது சிறுவ குழந்தையையும் மனைவியையும் தனிமையில் தவிக்க விட்டு இறந்திருக்க மாட்டார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இணையத்தில் இருந்து நிதர்சன வாழ்க்கையில் இளைஞர்கள் வரும் வரை அவர்கள் செல்லும் பாதை நேரானது அல்ல என கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சகோதரி மதுசா அவர்கள் மிக யதார்த்தமாக பல உதாரணங்களினூடாக நடைமுறையினுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இளைஞர்கள் எப்படி எப்படியெல்லாம் சிதைந்து போயிருக்கிறார்கள், தாங்கள் சிதைவது மட்டுமல்ல தங்களை சார்ந்தோரையும் சிதைத்திருக்கிறார்கள் என்ற விதமான கருத்துக்களை கொண்டு வந்தார். என்னதான் நாங்கள் இளைஞர்கள் பெரிதாக சாதித்திருக்கிறார்கள் அல்லது இளைஞர்கள் பெரிதாக இந்த உலகத்தை மாற்றி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும், இன்றைக்கும் பல விடயங்களுக்கு பின்னால், பல விரும்பத்தகாத விடயங்களுக்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள். போதையினுடைய பாதையில் இளைஞர்களுடைய பயணம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆணவ கொலைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாதியத்துக்கு சார்பான கொலைகளை இன்றைக்கும் இந்தியாவிலே இளைய தலைமுறை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. அல்லது போனால் இந்த சமூக கட்டுமானங்களுக்கு சவால் விடுக்கக்கூடிய பல விடயங்களில் இன்றைக்கு இளைய தலைமுறை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. இணையத்துக்குள்ளே மூழ்கி போய் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இதயங்களை நேசிக்க மறந்த பல மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாமே ஏமாற்று உலகமாக மாறியிருக்கிறது, அதன் பால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் வெளிப்படையாக ஒரு உண்மையை பார்க்கிற பொழுது இளைஞர்களுடைய பாதை எதிரானதாகத்தான் இருக்கிறது என்பது மதுசாமியினுடைய வாதம். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய 6 பேச்சாளர்களும் பேசி முடித்திருக்கிறார்கள். 6 பேரும் தங்களுடைய அணி சார்ந்த கருத்துக்களை வலுவாக இந்த அரங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது தீர்ப்புக்கு போவதற்கு முன்னாலே தொகுப்புரைக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஆரம்பித்தவர் நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற பட்டிமண்டபத்தினுடைய விதிக்கு அமைய இளைஞர்களுடைய பாதை எதிரானது என்கின்ற அணியினுடைய தலைவர் கரிகரன் அவர்கள் இப்பொழுது தொகுப்புரையை நிகழ்த்துவார். மீண்டும் அவைக்கும் அவையோருக்கும் சிறியனின் சிரங்களை தாழ்த்தி கொண்டு தொகுப்புரையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே இந்த அவைக்கு ஒரு விடயத்தை கூறிவிட்டு நான் செல்லலாம் என நினைக்கிறேன். இன்று எங்களுடைய மூத்தவர்கள் இப்போலவே எங்களுடைய இளைஞர் சமுதாயம் செல்லும் பாதை தவறு தவறு என்று உங்களை குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவதற்காக நாங்கள் வரவில்லை. இங்கு நாங்கள் கூறுவது எல்லாம் அந்த தவறுகளை நாங்கள் எப்படி நேராக மாற்றி பயணிப்பதற்கான ஒரு உண்மைகளாகியே அவற்றை பார்க்கிறோம். உங்களை நாங்கள் குற்றவாளி கூண்டிலே நிற்க விரும்பவில்லை.
இன்று நாங்கள் உங்கள் மீது குறைகளை கூறினால் நீங்களே இந்த தொலைக்காட்சியை அணைத்து விட்டு பழமையாக நடப்பது என்று சென்று விடுவீர்கள். அப்படியான ஒரு மன எண்ணத்தை மாற்றி எவ்வாறு எம்மை மாற்றலாம் என்பது பற்றித்தான் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இளைஞர்களுடைய சிந்தனையிலிருந்தே எதிரணியினுடைய இரண்டாம் பேச்சாளர் வந்தார். அவர் கூறினார், இந்த அரசாங்கம் வீழ்ந்தால் உதவுவதற்கு பல நாடுகள் வரிசையில் நிற்கின்றன, உதவிகளை எங்கள் இளைஞர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று. மீண்டும் அதே கடன், மீண்டும் கடனை பெறுவதற்கு இந்த இளைஞர் சமுதாயம் ஆயத்தமாக இருக்கிறது என்றால் இந்த பழமையான சிந்தனை மாறவில்லை, இது ஒரு எதிரான எண்ணம் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இவர்கள் சொன்னார்கள், வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள், அந்நிய சிலாவணியை கொண்டு வருகிறார்கள் என்று. நாங்கள் கூறியது எல்லாம் படிப்பை நிறுத்திவிட்டு, பல்கலைக்கழக படிப்பை நிறுத்திவிட்டு வெளிநாடு செல்வதால் என்ன பயன் என்று கேட்கிறோம். இந்தியாவில் இருந்து உலகிலேயே மூளை ஏற்றுமதியில் உயர்ந்த இருக்கும் ஒரு நாடு இந்தியா. அந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் படித்த பட்டதாரிகள் எல்லாம் ஐடி துறைகளில் தலை சிறந்த நிபுணர்களாக விளங்குகிறார்கள். அவர்கள் அங்கே வளங்களை பெற்று தங்கள் நாடுகளில் முதலீடு செய்கிறார்கள், கல்வி அறிவாளர்கள் உயர்கிறார்கள். இன்று நீங்கள் படிப்பை நிறுத்திவிட்டு வெளிநாடுகளில் சென்று வீதி துப்புரவு செய்வதிலும் பெட்ரோல் சைட்டுகளில் வேலை செய்வதும் எவ்வாறு இந்த நாட்டிற்கு மீண்டும் உதவப் போகின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த சமுதாயம் கல்வி என்ற ஒற்றை சொல்லை நம்ப வேண்டும், கல்விதான் இந்த சமுதாயத்தை இனி மீட்டெடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எங்கள் இளைஞர்களுடைய சிந்தனையில் மாற வேண்டும். இவர்கள் கூறினார்கள், இந்தியாவில் வந்து இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு நியாயம் கிடைத்து விட்டது என்று. ஆனால் இலங்கையில் அது இன்னும் சட்ட ரீதியாக குற்றமாகவே இருக்கிறது. ஓரின சேர்க்கை என்பது இலங்கையில் குற்றமாக இருக்கின்றது எனும் பொழுது இந்திய இளைஞர்களுடைய ஏற்பட்ட சிந்தனை மாற்றம், ஈழத்திலே இலங்கையிலே சிந்தனையில் மாற்றம் ஏற்படவில்லை எனில் இந்த இளைஞர்களுடைய சிந்தனையில் இன்றும் ஒரு எதிரான எண்ணம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இன்று இவர்கள் அனைவரும் கூறினார்கள், காளிமுகத்திடலில் இளைஞர்கள் வெற்றி கொடி நாட்டி விட்டார்கள் என்று. காளிமுகத்திடலில் நடைபெறும் போராட்டத்திற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து இளைஞர்கள் சென்றார்கள். இன்று எத்தனையோ ஆண்டுகளாக தான் தொலைத்த பிள்ளைகளுக்காக நடு வீதிகளில் பசி பட்டினியால் செத்து மடிந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் காணாமல் போன தாய்மார்களுக்காக பக்கபலமாக ஓரிரு நாட்கள் இருப்பதற்கு கூட இந்த சமுதாயம் திராணியற்று நின்றது என்றால் இந்த இளைஞர்கள் காளிமுகத்திடலை பற்றி கதைப்பதற்கு அருகதையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஆக இந்த இளைஞர்களுடைய சிந்தனையில் மாற்றங்கள் தேவை. சிந்தனை தான் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். உங்களுடைய இலக்கு நேராக இருக்க வேண்டும். இலக்கு நோக்கிய பயணத்தில் உங்களுடைய சிந்தனை நேராக இருந்தால் சிந்தனைகள் உங்களுக்கு பெருவெற்றியை தந்து கொண்டிருக்கும். நீங்கள் அண்மையில் அந்த ஊக்குவிப்பு பேச்சாளர் மகேஷ் அவர்கள் கூறுகிறார், தான் நிர்ணயிப்பாராம் இந்த ஆண்டு எனது வருமானம் இதை தாண்ட வேண்டும் என்று. அதைவிட பல மடங்கு தாண்டித்தான் அந்த ஆண்டை நிறுத்துவார் என்று கூறுகிறார். உண்மையிலேயே ஒன்றை எங்கள் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தாண்டி கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் தாண்டி கொண்டே இருக்க வேண்டும் உயரங்களையும், கூடவே உன்னையும். நீ நினைக்கும் இலட்சியத்தை தாண்டி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்மையில் கம்பவாரதி ஏராச்சையா அவர்கள் ஒரு இடத்திலே பேசும்பொழுது கூறுகிறார், அவர் வாழ்ந்த காலங்களிலே இந்த நவாலியிலே சூரம்போர் நடக்கின்றது. அப்போது நடக்கும் பொழுது அந்த பெரிய சூரனை எங்களுடைய இளைஞர்கள் இரு தோள்களிலே சுமந்து அப்படியே எரிந்து அலை அலையாக பிடித்தார்கள். அப்படியான ஒரு வீரம் மிக்க சமுதாயம் வாழ்ந்தது என்று மார்தட்டி கூறினார்கள், கைதட்டினார்கள் அனைவரும். அதே கலாச்சாரம் வாழ்ந்த இந்த பூமியில் தான் அண்மையில் தேரை கூட பெக்கோ வைத்து இழுத்து சமுதாயம் இருக்கின்றது என்றால் இந்த சமுதாயத்தினுடைய சிந்தனையில் ஏதோ ஒரு பிழை அல்லது எவரோ ஒரு தூண்டுதல் இந்த சமுதாயத்தின் மூளையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் பிழை என்று கூறுகிறோம். அந்த சிந்தனையை மாற்றிவிடுங்கள் என்கிறோம். அன்றைய சமுதாயத்துக்கெல்லாம் ஈகோ வந்து அப்படி அள்ளி கொண்டு வரும். என்ன திரையும் ஈகோ, பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல பைக் வாங்கினா திரை ஈகோ, அவனை அப்படி ரோட்டில் போய்க்க அப்படி ஸ்லோவாக போய் கொண்டு போய் ஒருத்தன் முந்தி கொண்டு போயிட்டான்ட்டு அவனை முந்தோடு பண்ணி கிளச்சி 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 கொண்டு போய் போஸ்டர் அடிபட்டு விழுகிறது, அது ஒரு ஈகோ. இப்போ அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பக்கத்து விட்டு பிள்ளை ஒரு நகை சாரி எடுத்தால் அதில் ஒரு ஈகோ. எதில் ஈகோ பார்க்க வேண்டும் என்று மறந்து விட்டார்கள். என்னோடு படித்தவன் என்று நல்ல ஒரு நிலையில் இருக்கிறான், அவனை முந்தி நான் வேறு வழியில் உயர்ந்து விட வேண்டும் என்ற அந்த ஈகோ இல்லை. என்னோடு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கவன், ஒரே விடுதியில் என்னோடு தங்கி படித்துக் கொண்டு இருப்பவன் இன்று என்னை விட அதிக புள்ளிகள் எடுக்கிறான், அவனை மிஞ்சும் அளவிற்காவது நான் படிக்கவன் என்பதில் அதில் ஈகோ இல்லை. என்னோடு சேர்ந்து படிப்பை ஓயலோடு நிறுத்தியவன் இன்று ஏதோ ஒரு துறையில் உயர்ந்து நிற்கிறான், நான் இன்னும் ரோட்டிலே திரிகிறேன், அப்பா அம்மாவிடம் நாற்காசை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், அதை மிஞ்சி வர வேண்டும் என்ற ஈகோ இல்லை. எங்கள் சமுதாயத்திற்கு எங்கு ஈகோ காட்ட வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாமல் போகின்றது. இவர்களுடைய சிந்தனை அப்படியாக மாறிவிட்டது. இன்று இவர்கள் கூறினார்கள், கூத்தாடிகளை தலைவர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கூத்தாடி பிள்ளைக்கு பால்மா இல்லை, இவர்கள் கூத்தாடிகளுக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள். இவர்கள் தலைவர்களை யார் என்று மறந்து விட்டார்கள்.
வெறுமனே கூத்தாடிகளை கொண்டாடுகின்ற சமுதாயம் எங்கள் எதிர்கால சந்ததிக்கும் எதை காட்டப் போகின்றது என்றால் எதுவுமே இல்லை. அதுதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை. இன்று பாருங்கள், பெட்ரோல் சைட்டிலே இந்த அத்தியாவசிய தேவையுடையோருக்காக ஒரு விசேடமாக அவர்களுக்கு ஒரு பெட்ரோல் வழங்கப்பட்டது. அதற்காக அவர்களுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கூறினார்கள். கற்பித்த ஆசிரியரையே பெட்ரோல் சைட்டில் வைத்து கல்லால் அடித்த ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு இருக்கிறது என்றால் எங்களுடைய சமுதாயம் இந்த நேரான எண்ணத்தை விட்டு வேறொரு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. அதற்கு தென்னிந்திய ஊடகங்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றன. அதில் இருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும். இந்த பொருளாதார சிக்கலை பற்றி இன்றைய சமுதாயம் அழுகின்றது. பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதலெல்லாம் பொருளாதார சிக்கலைகள் கண்டிருக்கிறோம். இந்த தமிழ் சமுதாயம் காணாத பொருளாதார சிக்கலே இல்லை. பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் எங்களை விட பெரும்பான்மை இனத்தவர் அழுதார்கள். ஏனெனில் அவர்களிடத்தில் சேமிப்பு என்ற ஒரு பழக்கம் இல்லை. தமிழ் சமுதாயத்திடம் மட்டும்தான் சேமிப்பு என்ற பழக்கம் இருந்தது. அதனால் எத்தனையோ பொருளாதார சிக்கல்களை தாண்டி வந்தோம். ஆனால் இன்று இந்த பொருளாதார சிக்கல்களில் எங்களுடைய இளைஞர் சமுதாயம் செய்வதறியாது திசை மாறி நிற்கின்றது என்றால் எங்கள் சமுதாயத்தை யாரோ திசை மாற்றி விட்டார்கள். அவர்கள் யார் என்றால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள். தேவையில்லாமல் காசுகளை அனுப்புவது, தேவையில்லாத செலவுகளுக்கு பணங்களை அனுப்புவது, பைக் வாங்கும் அதை வாங்கி கொடுப்பது, உடை வாங்குவது கிடைப்பது, தேவையில்லாமல் எங்கள் இளைஞர் சமுதாயத்தை பணம் 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 என்று காட்டி பணப்போதையில் மாற்றிவிட்டு இன்று அவர்கள் பணம் இல்லாத நிலையில் எதுவுமே செய்ய முடியாமல் சேமிப்பு இன்றி நிற்கிறார்கள் என்றால் எங்கள் சமுதாயத்தினுடைய பாதையை மாற்றிய பெருமை எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு சென்று விடுகின்றது. ஆகவே புலம்பெயர் உறவுகளே, உண்மையில் ஒன்றை கவனியுங்கள். நீங்கள் எங்கள் சமுதாயத்தின் மீது உண்மையான அன்பு மக்களையும் கொண்டவர்களாக இருந்தால் இந்த சமுதாயம் செல்வதற்கான நியாயமான வழியை எங்கள் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுங்கள். அதற்கான உதவிகளை செய்யுங்கள். அவர்கள் மீண்டெழும்புவார்கள். தேவையில்லாமல் நீங்கள் தேவையற்றவற்றை அனுப்பி எங்கள் சமுதாயத்தை மழுங்கடித்து விடார்கள் என்பதுதான் இந்த மன்று சார்பாக நாங்கள் உங்களிடம் வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களுக்கு வந்துவிட்டார். இன்றைக்கு இந்த சமுதாயம் ஸ்டேட்டஸ் 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 சென்று கொண்டே இருக்கிறது. காலையில் எழுப்பினால் ஸ்டேட்டஸ், மாலையில் ஸ்டேட்டஸ், படுக்க முதல் ஸ்டேட்டஸ். அண்மையில் ஒரு நண்பன் ஒருவன், எனது பிறந்த நாள் என்று நான் அப்படியே வாட்ஸ்அப் 1 மணி முதலாக ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். ஐ ஹேட் மை லைஃப், ஐ வில் டெத் ரெண்டு போ. அப்போ இதை பார்த்தோன்னா இந்த பிறந்தநாள் நல்லா இருக்கணும், நான் சாக போகிறேன், இந்த வாழ்க்கையை வேணாம் மட்டும். இப்படியான ஒரு எதிர்மறையான எண்ணங்களை எங்கள் சமுதாயங்களில் மனங்களில் தோன்றுகின்றது என்றால் அது அவனை மட்டுமல்ல அந்த சமூகத்தையே பாதிக்கப் போகின்றது. ஆக ஸ்டேட்டஸுகளை பார்க்காதீர்கள். இந்த சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கி கொள்ளுங்கள். அதுதான் எங்கள் சமுதாயத்தை மாற்றியமைக்கும். ஆக இனதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறை கூறுவதற்காக நாங்கள் வரவில்லை. இந்த 75% இருக்கும் நேரெண்ணங்கள் 100% தொட வேண்டும். மிகுதி 25% எங்கள் உறவுகளும் நேர்பாதையில் சென்று இந்த இனத்தை இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறி சிறியன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. கரிகரன் தன்னுடைய தொகுப்புரையை நிறைவு செய்திருக்கிறார். தொகுப்புரையிலே பல விடயங்களை ஒரு ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் தீர்ப்பிலே பார்க்கலாம். இப்பொழுது சனோசன் தன்னுடைய அணிசார்ந்த தொகுப்புரையை முன்வைக்க வருகிறார். இளைஞர்கள் செல்லும் பாதை நேரானதுதான் என்கிற அணியினுடைய தொகுப்புரையோடு சனோசன் மீண்டும் இவ்வவைக்கு என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு என்னுடைய தொகுப்புரைக்கு செல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். உண்மையில் எங்களுடைய அணி சார்பாக கூறியிருந்தார். அதாவது சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கிறது. ஆனால் இந்த இதை எங்களுடைய இளைஞர்களோடு ஒப்பிடுகின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. உண்மையில் அதை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். எங்களுடைய இளைய சமுதாயம் எவ்வாறு எங்களுடைய இந்த இன்றைய காலப்பகுதியிலேயே செல்லுகின்றது, அதாவது நேரானதாக இருக்கிறதா அல்லது எதிரானதாக இருக்கின்றதா என்கின்ற ஒரு வாதத்திலே நாங்கள் இறுதி தருணத்திலே வந்து நிற்கின்றோம். உண்மையில் என்னுடைய இந்த விடயத்தை அதாவது உண்மையை உணர்ச்சி பூர்வமாக சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டை பொறுத்தவரையிலேயே, ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையிலே, இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய இளைய சமுதாயம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஆணிவராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதை அனைத்தையுமே மாற்றியமைப்பவர்கள் இந்த இளைஞர்கள் தான். இந்த உலகிலேயே சாதித்தவர்கள் அல்லது உலகிலேயே சாதனையாளர்களாக திகழ்பவர்கள் அனைவருமே தங்களுடைய அந்த விதையை விதைத்த இடம் இளைஞர் பருவமாக காணப்படுகிறது. உண்மையில் இளைஞர் பருவம் குறிப்பிட்டது போன்று 16 வயது தொடக்கம் 30 வயது வரையான அதாவது வயது உடையவர்களே இந்த
இந்த உலகிலே இளைஞர்களாக கருதப்படுகிறார்கள். அதாவது எங்களுடைய தலைப்பு என்ன, இன்றைய சமுதாயத்தில் இளைய சமுதாயம் செல்கின்ற பாதை நேரானதா மறையானதா அல்லது அதாவது எதிரானதா. உண்மையில் எங்களுடைய எங்களுடைய ஒரு சிறந்த ஒரு இதுக்கு பதில் என்னன்னு சொன்னால் நேரானது தான். ஏன்னு சொன்னால் இந்த உலகம் எவ்வாறு சவால்களை கண்டிருக்கிறது, பல்வேறு சவால்கள் பல்வேறு தடைகள் நெருக்கடிகளை கண்டுதான் ஆதிகாலம் தொடக்கம் இன்று வரை நடைபோட்டு கொண்டிருக்கின்றன்னு சொன்னால், அதிலே அவற்றை வெற்றி கொள்வதற்கு அதனை உடைத்தறிந்து அதாவது உலகிலே முன்னேறி செல்வதற்கு இந்த இளைஞர்கள் தான் பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிலே மும்முரமாக நின்று அதனை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது பல்வேறு வரலாற்று விடயங்கள், பல்வேறு போர்களாக இருந்தாலும் சரி பல்வேறு விடயங்கள் இந்த புறநானூறு அழகாக குறிப்பிடுகின்றது. அதாவது இளைஞர்கள் எவ்வாறு அந்த போரிலே பங்குண்டார்கள், அவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே அந்த வேலை தாங்கித்தான் தாங்கள் இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு செயற்பட்டார்கள். அப்படியான வீரன் நிறைந்தவர்களாக அப்படியான பண்பு கொண்டவர்களாக எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் அதாவது எங்களுடைய எதிரணி தலைவர் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நாங்கள் எதிலே ஈகோ காட்ட வேண்டும், எதிலே ஈகோ காட்டக்கூடாது என்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் உண்மையில் இந்த உலகிலே அதாவது ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருக்கின்றது போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் அதாவது நாங்கள் முழுவதுமாக சொல்லிவிடவில்லை, எங்களிடம் நேரான எண்ணங்கள் தான் மட்டும் இருக்கின்றதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் நிச்சயமாக குறிப்பிடுவோம், எதிரான எண்ணங்களை விட அதிகமாக எங்களிடம் நேரான எண்ணங்கள் இருக்கின்றதுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் நாங்கள் பல்வேறு வழிகளை சுமந்தவர்கள், பல்வேறு நெருக்கடிகளை கண்டவர்கள். இந்த அதாவது எங்களுடைய இறுதி போரிலே நாங்கள் அதாவது இன்று நாங்கள் காணுகின்ற இந்த மோசமான நிலையை அனுபவித்தவர்கள். அதாவது நான் அதாவது உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிடுகின்றேன், 50 கிராம் சீனியை நான் 300 ரூபாய்க்கு வேண்டினேன் அந்த காலத்திலே. அப்படியாக பல்வேறு வழிகளை நாங்கள் சுமந்தோம். ஏன் நாங்கள் இன்றும் நாங்கள் இப்படியான வழிகளை சுமக்க தயாராக இருக்கின்றோம்னு சொன்னால் எங்களிடம் அதற்கான தைரியம் இருக்கிறது, நாங்கள் எதுவும் தாங்கிக் கொள்வோம் சொல்லி. இப்படியாக அதாவது இந்த அதாவது இந்த நெருக்கடி ஏற்படுகின்ற போது பல்வேறு அதாவது அவர் குறிப்பிட்டது போன்று அதாவது எதிராக நாங்கள் சிந்தித்தால் இன்று அனைத்து இளைஞர்களுமே இந்த நாட்டிலே இருந்திருக்க மாட்டார்கள், அல்லது இந்த உலகிலே பல்வேறு மனிதர்களும் அதாவது தங்களுடைய வெற்றி கனிகளை சுவைத்திருக்க மாட்டார்கள். என்னால் இந்த உலகிலே எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நேரான எண்ணத்தினை அவர்கள் பின்பற்றின காரணத்தினாலே இன்று பலர் தங்களுடைய மோசமான அதாவது தங்களால் இனி வாழ முடியாது என்கின்ற நிலையில் இருந்தும் அவர்கள் ஒரு முன்னோக்கி சென்றிருக்கிறார்கள். எனவே அதாவது நடுவர் அவர்களே, உண்மையில் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது அதாவது இந்த உண்மையிலே இன்றைய இளைய சமுதாயம் இந்த தடைகள் சவால்கள் நெருக்கடியில் மத்தியிலும் எவ்வாறு அது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு போராடுகிறார்கள், அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வெற்றியை நோக்கி பயணப்படுகிறார்கள், அவர்கள் உண்மையிலே நேராக சிந்திக்கிறார்கள் அல்லது எதிராக சிந்திக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் இருந்தால் உண்மையில் எங்களுக்கான சாதகமான முடிவை நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏன்னு சொன்னால் இந்த உண்மையிலே இந்த எங்களுடைய இந்த சமுதாயத்திலே எங்களுடைய இந்த எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையிலே இந்த அதாவது சுமைகளை தாங்கி அதாவது ஆண்கள் பெண்கள் கடந்து இருவருமே எங்களுடைய குடும்பம் அனைத்து விதமான சுமைகளையும் தாண்டி தங்களுடைய கனவை நோக்கி தங்களுடைய இலக்கை நோக்கி தாங்கள் இந்த உலகிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு பயணப்படுகிறதை நாங்கள் அவதானிக்க முடியும். எனவே இன்று எங்களுடைய இளைய சமுதாயம் எப்படியாக வாழ்கின்றன்னு சொன்னால் உண்மையில் இந்த உலகிலே நாங்கள் எதையாவது கட்டாயம் நாங்கள் செய்து முடிப்போம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு உயிரை கையிலே பிடித்து நாங்கள் அதிலிருந்து நாங்கள் மீண்டு விடுவோம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு பயணப்படுகிறது, நேர்மறையாகத்தான் சிந்திக்கின்றது என்று கூறி என்னுடைய தொகுப்புரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அருமையான தலைப்பிலே ஒரு பட்டிமன்றம் இப்பொழுது சனோசன் அவர்களுடைய தொகுப்புரையோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. இது தீர்ப்புரைக்கான நேரம். இளைஞர்கள் என்பவர்கள் நான் என்னுடைய நேற்றைய நாள் என்னுடைய இந்த விவாதத்தினுடைய ஆரம்ப உரையிலே சொன்னது போல ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான சக்திகள். புள்ளிவிவரங்களின்படி அதிகளவான இளைஞர்கள் இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற எங்களை போன்ற நாடுகளிலே தான் உலகத்திலே வாழ்கிறார்கள் என்று புள்ளிவிவரங்கள் சொல்கிறது. ஒரு நாட்டிலே இளைய தலைமுறை சரியாக சிந்திக்கின்ற பொழுது அல்லது சரியான பாதையிலே பயணிக்கிற பொழுதுதான் அந்த நாட்டினுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான இரண்டு கருத்துக்கும் இடமில்லை. இளைஞர்கள்தான் இந்த உலகத்தினுடைய பல வரலாறுகளை மாற்றி போட்டவர்கள். யாரோ ஒரு இளைஞன் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது விழுந்த அப்பிள் ஏன் கீழே விழுகிறது என்று சிந்தித்ததனாலே தான் இந்த மண்ணுக்கு ஈர்ப்பு விதி கிடைத்தது.
யாரோ ஒரு இளைஞனுடைய ஒரு தூக்கமற்ற பொழுதுகள் தான் இந்த உலகத்துக்கு ஒளியூட்டியது மின்சாரத்தின் வாயிலாக. யாரோ ஒரு இளைஞனுடைய சிந்தனை தான் இந்த உலகத்தை இந்த மண்ணிலிருந்து உயர பறக்க வைத்தது. யாரோ ஒரு இளைஞனுடைய சிந்தனை தான் கடலிலே நம்மை பயணிக்க வைத்தது. இப்படி இளைஞர்களுடைய சிந்தனை தான் இந்த உலகத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அமெரிக்காவிலே இருந்த ஒரு இளைஞனுடைய சிந்தனை தான் கருப்பின மக்களுடைய அடிமைத்தனத்தை இல்லாமல் செய்தது. கருத்த கோட்டை போட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைஞனுடைய சிந்தனை தான் இந்திய சுதந்திரத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்து இந்திய நாட்டுக்கு விடுதலையை கொடுத்தது. இந்த மண்ணில் சிந்தித்த ஒரு இளைஞனுடைய சிந்தனை தான் ஈழத்தமிழர்களை உலக அரங்கிலே உயர்த்தி வைத்தது. இப்படி இளைஞர்களுடைய சிந்தனை தான் இந்த உலகத்தை மாற்றியது. பலஸ்தீனத்திலே சிந்தனைத்த ஒரு இளைஞனுடைய சிந்தனை தான் அந்த நாட்டு மக்களுடைய விடுதலையை உலகம் முழுவதும் சொன்னது. இப்படி சிந்தனை வயப்பட்ட அல்லது இளைஞர்களுடைய செயல்கள் வயப்பட்டுத்தான் இந்த உலகத்திலே பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. இனி இளைஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இளைய கன்று பயமறியாது என்பது ஒரு சாதாரண வாக்கு கிடையாது. இவர்கள் எதையும் சாதிக்க துணிந்தவர்கள், மலையையும் பொருத துணிந்தவர்கள் இளைஞர்கள். அத்தகைய மாண்பும் வேகமும் விவேகமும் மிக்க ஒரு தொகுதியினர் தான் இளைஞர்கள். இன்றைக்கு நம்முடைய மண்ணிலே இந்த இளைஞர்களுடைய பாதை எப்படி இருக்கிறது என்பதுதான் விவாதம். அவர்கள் தங்கள் வேகத்தையும் விவேகத்தையும் சரியான பாதையிலே செலுத்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது எதிரான பாதையிலே செலுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அந்த அவர்களுடைய விவேகத்திலோ அல்லது வேகத்திலோ எந்த குறையும் கிடையாது. அந்த வேகமும் விவேகமும் இந்த மண் பயனுறத்தக்க வகையிலே மாண்புறத்தக்க விதையிலே பயணிக்கிறதா என்பதுதான் நாங்கள் விடை காண வேண்டிய வினா. இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையிலே எல்லோரும் அந்த வட்டத்துக்குள்ளே தான் பேசினீர்கள். இலங்கை தேசத்தினுடைய இளைஞர்கள் எங்களுடைய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அல்லது குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதாகத்தான் உங்களுடைய பேச்சினுடைய அடிநாதம் இருந்தது. எங்களுடைய இனம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் இனம் என்பது வெளிப்படையாக சொன்ன போனால் மேய்ப்பன் அற்ற மந்தை கூட்டம் போன்றது. மேய்ப்பன் அற்ற ஆட்டுக்கூட்டம் போல தன்னைக்கு தலைமை கொடுப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு ஏக்கத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு இனம்தான் இன்றைய தமிழினம். இன்றைக்கு 10-12 வருடங்கள் கடந்து விட்டது. நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கு பல ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்னும் எங்களால் எங்கள் இனத்தை முன்னே நகர்த்தக்கூடிய ஒரு இளைய தலைமைத்துவத்தை காண கிடைக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவு துர்பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். ஒரு காலத்திலே இந்த உலகத்தினுடைய பல பரப்புகளை ஆட்சி செய்தவர்கள் தமிழர்கள். தமிழர்களுடைய ஆட்சி என்பது இந்திய தேசத்தினுடைய தமிழகம் கடந்து பர்மா மியான்மார் வரைக்கும் பர்மா வரைக்கும் கடாரம் வென்ற சோழன் என்று இந்த உலகத்தினுடைய பல பரப்புகளிலே தமிழுடைய ஆட்சி இருந்தது. அமெரிக்காவுக்கு அன்னபூரணி கப்பலை வல்வெட்டித்துறையிலிருந்து கொண்டு போனார்கள். அவ்வளவு தூரம் ஆற்றல் மிக்கவர்களாக இந்த இளைய தலைமுறையினுடைய தமிழ் தலைமுறை இருந்தது. ஒரு பெரிய பேரரசுக்கு எதிராக ஆகாயத்திலே விமானம் செலுத்தி வான்படை தரைப்படை கடல்படை என்று முப்படைகளை வைத்து ஆட்சி செய்த வரலாறை அன்னைவரை பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த இனத்தினுடைய இளையவர்களாக இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் இணையத்துக்குள்ளே முடங்கி போயிருக்கிறார்கள் அல்லது குறுகிய சிந்தனை வட்டத்துக்குள்ளே முடங்கி போயிருக்கிறார்கள் அல்லது கிணற்று தவளைகளாக இருக்கிறார்கள் அல்லது குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுகிறார்கள் என்பது ஒரு தரப்பினுடைய வாதம். இன்னொரு தரப்பு சொல்கிறது ஒரு அடிப்பட்ட இனம், ஒரு வேதனைப்பட்ட இனம், தன்னுடைய பொருளாதார முதுகெலும்பு முறித்து போடப்பட்ட இனம், தன்னுடைய கலாச்சாரத்தினுடைய அந்த மாண்பை தொலைத்திருக்கக்கூடிய ஒரு இனம், என்ன என்ன முயற் விழுமியங்கள் எல்லாம் இருந்ததோ அவையெல்லாம் நறுக்கி நசுக்கி ஆட்கொள்ளப்பட்ட ஒரு இனத்தினுடைய துடிப்புகளாக இன்றைக்கு மெதுமெதுவாக நிமிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன் கொண்டவர்களாக இந்த இனத்தை தலைமை கொடுத்த வண்ணம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு அணியினுடைய விவாதம். இந்த நிலையில் இருந்து கொண்டுதான் நாங்கள் தீர்ப்புக்கு வர வேண்டும். அருமை நேயர்களே, இளைஞர்கள் பற்றிய முடிவுக்கு வருவதாக இருந்தால் இன்றைய சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழ் சூழல் என்பது எல்லோரும் சொல்கிறார்கள், நாங்கள் குப்பி விளக்கிலே படித்தோம், அப்பொழுது நாங்கள் உயர் கல்வியிலே உயர்ந்து நின்றோம். அதெல்லாம் பொய், அதெல்லாம் சுத்த பொய். அப்பொழுதெல்லாம் எங்களுடைய பரீட்சை பெறுபவர்களுடைய அடைவு மட்டம் 45-50 தாண்டுவது கிடையாது. அவர்கள் படிக்கவில்லை, அதனால் நாங்கள் முன்னுக்கு நின்றோம்.
என்னுடைய எதிரி வேகமாக ஓடவில்லை, அதனால் நான் நடந்ததினாலேயே வெற்றியை பெற்றேன். அவன் தவழ்ந்து கொண்டிருந்தான், நான் நடந்து கொண்டிருந்தேன், அதனால் எனக்கு வெற்றி கிடைத்தது. நான் என்னுடைய நடையினுடைய வேகத்தை மாற்றவில்லை, தவழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய சகபாடி எழுந்து ஓடத் தொடங்கியிருக்கிறான், நான் பின்னே போய்விட்டேன். இதுதான் உண்மை யதார்த்தம். குப்பி விளக்கிலே படித்தோம், குப்பி விளக்கிலே படிக்கிற பொழுது நாங்கள் உயரத்தில் இருந்தோம் என்றெல்லாம் கதை விடுகிறார்கள், நம்பிவிடாதீர்கள். ஒற்றை சொல் குப்பி விளக்கிலே படித்தோம், நான் அன்றைக்கு கரண்ட் இல்லை, இப்பொழுதும் கரண்ட் இனிப்பாட்டுகள் எல்லாம் சரிபெறும். கரண்டை நிப்பாட்டி விட்டால் கை தொலைபேசிக்கு சார்ஜ் போட முடியாது, இணையதளத்துக்குள்ளே போக முடியாது, எல்லோரும் புத்தகத்தை தூக்குவார்கள், படிப்பார்கள், ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்களுடைய போக்கு வேறு. எனவே அதை சொல்லிக்கொண்டு நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதைவிட மிகப்பெரிய கொடுமை இப்பொழுது இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், நெருக்கடிக்குள்ளெல்லாம் நாங்கள் வாழப் பழகியவர்கள். பொய். அந்த காலத்திலே நிவாரண வரிசையில் நின்று எனக்கு தெரியும், நின்ற என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியர், ஆனால் உத்தியோகத்தராக இருந்தாலும் நிவாரணத்துக்கு வரிசையில் நின்றோம். ஒரு ராத்தல் பானை வாங்குவதற்காக பெட்ரோல் செட் வரிசை விட எங்கள் வரிசை நின்றது. அப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஒரு ராத்தல் பான் தான் தருவார்கள், மிஞ்சி போனால் ஐந்து பேர் என்று கெஞ்சினால் ரெண்டு ராத்தல் தருவார்கள், அதற்கெல்லாம் வரிசையிலே நின்றோம். எப்பொழுது இந்த மாகோ கப்பல் மா கப்பல் வரும், ருகுண கப்பல் வரும் என்று காத்திருந்தது யாழ்ப்பாணம். நாங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள நெருக்கடிக்குள்ள வாழ்ந்தவர்கள் அல்ல. அவ்வப்போது வந்தது நமக்கு, அப்போது மண்ணெண்ணெய் இருந்தது, பெட்ரோல் இருந்தது, பிதுக்கி விட்டு மோட்டார் சைக்கிள் ஓடினோம். நெருக்கடிக்குள்ள வாழ்ந்திருந்தாலும் எங்களிடம் சேமிப்பு இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி 50 கிராம் காசு சீனியை 300 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு காசு இருந்தது, ஆனால் நெருக்கடிக்குள்ளே நாங்கள் வாழப் பழகவில்லை. எனக்கு அப்போ உங்களுக்கு சீனி வேலைப்படுப்பிலப்பட்டது தேவைப்பட்டது, 300 ரூபாய்க்கும் சீனி வாங்க வேண்டும். அந்த தேவையோடு தான் நாங்கள் வாழ்ந்தோம். யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே பாடசாலை மாணவர்களுக்கு உணவு முத்திரை கொடுத்தார்கள் ஒரு காலத்திலே. பள்ளிக்கூட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போன உணவு முத்திரை, அதை வாங்கி கொண்டு சங்கக்கடையில் நிவாரணம் வாங்கின மாணவர்கள் நாங்கள். இப்போ நெருக்கடிக்குள்ளே வாழ்ந்தோம், தமிழர்கள் நெருக்கடிக்கு பழக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் நான் அதிகம் நம்ப மாட்டேன். யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது யதார்த்தம் வேறானது. எனவே இந்த நெருக்கடி இப்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இந்த இலங்கை தேசத்தினுடைய நெருக்கடி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இப்போது அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த சிந்தனை மாற்றம் இளைஞர்களிடம் பெற வேண்டும். நான் சொல்வேன், இன்றைக்கெல்லாம் நமக்கு தனிநாடு கிடைத்துவிடும் என்றெல்லாம் கனவு காணாதீர்கள். வடக்கையும் கிழக்கையும் இணைப்பது கூட சாத்தியமே இல்லை. ஒரு காலம் முடிந்து விட்டது. இந்த இலங்கை தேசத்திலிருந்து நாங்கள் பிரிந்து வந்து தனிநாடு பெற்று ஆளுவோம் என்ற கனவு எல்லாம் தகர்ந்து விட்டதற்கான சாத்தியங்கள் எள்ளளவும் கிடையாது. அல்லது தனிநாடு தந்தாலும் நம்மால் அந்த தனிநாட்டை ஆள முடியாது என்பது வெள்ளிடமலை மாகாண சபையோடு நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். எனவே இலங்கையினுடைய தேசத்தினுடைய பிரஜைகள் நாங்கள். அதற்குள்ளே கௌரவமாகவும் அதற்குள்ளே நம்முடைய சுயத்தை தொலைக்காமலும் அதற்குள்ளே நம்முடைய நிர்மீர்வை மண்டியிடாமலும் வாழுகின்ற வாழ்க்கையை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. அதனாலே தான் காணாமல் போன பெற்றோர்களோடு கைகோர்க்க முடியாத இளைஞர்கள் காலிமுகத்திலிருக்கு போயிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதன் உண்மை யதார்த்தம். இந்த இலங்கைக்குள்ளே என்னுடைய இனம் நிமிந்து நிற்பதற்கான வழியை நான் பார்க்க வேண்டும். இந்த இலங்கை தேசத்துக்கு நானும் தேவை என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த பொறுப்பு இன்றைக்கு இளைஞர்கள் புரிந்து கொள்வாராக இருந்தால்தான் எங்களுடைய இளைஞர்கள் நேரான பாதையிலே போகின்றார்கள் என்று அர்த்தம். ஒரு காலத்திலே இந்த இலங்கை தேசத்தை ஆட்சி செய்த அத்தனை ஆட்சியாளர்களுக்கும் கரம் கொடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள். அது சேர்வன் ராமநாதனாக இருக்கட்டும், சேர்வன் அருணாசலமாக இருக்கட்டும், சேர் முத்துக்குமார சுவாமியாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பின்னர் வந்த பாஸ்கர்லிங்கமாக இருக்கட்டும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லது இப்போது இருக்கக்கூடிய மத்திய வங்கியினுடைய ஆலோசனை குழு இருக்கக்கூடிய இந்திரஜித் குமார சுவாமியாக இருக்கட்டும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இலங்கை தேசத்துக்கு முட்டுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். ஏனென்றால் எங்கள் அறிவு புலமைத்துவம் அப்படிப்பட்டது. இந்த இலக்கை நோக்கி நம்முடைய இளைஞர்கள் பயணிக்கிற பொழுதுதான் அந்த பாதை நேரானது. அதை விட்டுவிட்டு உணர்ச்சி அடிமைகளாக, உணர்ச்சியினுடைய பெருவக்கிலே அறிவு மங்கி போனவர்களாக நம்முடைய இளைஞர்கள் பயணிப்பார்களாக இருந்தால் அவர்கள் பாதை எவ்வளவு நேரானதாக இருந்தாலும் படுகுழியை நோக்கியதாகவும் பாதாளத்தை நோக்கியதாகவும் தான் இருக்கும். எனவே இந்த சூழ்நிலையில் நின்று கொண்டு நம்முடைய இளைஞருடைய பாதை நேரானதா எதிரானதா என்று என்னை கேட்டால் இப்போது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இந்த கேள்விக்கான விடையில்லை என்று தான் சொல்வேன். ஏனென்றால் சூழமைவு காரணிகள் என்பது இளைஞர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கத்துக்குள் இருந்து கொண்டுதான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தினுடைய எதிர்காலம் என்பது இருண்டமயமானதாக்கிறது. ஒளியை நோக்கி பயணிக்க வேண்டிய இளைஞர்கள் இருளுக்குள்ளாலே இருளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதை
எப்படி இருக்கும் என்பது விடிந்தால் தான் தெரியும். இருளுக்குள் நின்று கொண்டு எப்போது விடியும் என்று சொல்ல முடியாத நெருக்கடிக்குள்ளே தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த விவாதத்துக்குரிய தீர்ப்பாக இன்னொரு பொழுது நாங்கள் பேசி அது இந்த பொழுது விடிந்த பின்னர் பேசுவதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று என்னுடைய தீர்ப்பை பதிவு செய்து கொண்டு உங்கள் ஆற்றல் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.